வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கு சிகிரியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிகிரியா, இது மாத்தளை மாவட்டத்தில் தம்புள்ள நகரத்துக்கு அருகாமையிலான் இந்த சிகிரியான்ற இந்த இடம் அமைஞ்சிருக்கு. சிகிரியான்றதுமே பலருக்கு மிகவும் உயரமான குன்று தான் நினைவுக்கு வரும். நேரில் போய் சிகிரியாவை பார்க்க இயலாமல் விட்டாலும் பலர் கூகுளியாவது அதை தேடி பார்த்துருப்பினோம். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த நீரோட்டத்துக்கு பேர் அகழி. உண்மையில் பார்க்குறக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் மிக ஆழமான அகழி இது. சிகிரியாவை சுற்றி சிகிரியான்ற என்ட்ரன்ஸிலேயே இது உங்களுக்கு இதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒட்டுமொத்த சிகிரியாவையும் சுற்றி இந்த அகழி, இந்த அகழியில் இருக்கிற நீர் ஓடிக்கொண்டு தான் இருக்கு. பார்த்தீங்களென்றாலே தெரியும் எவ்வளவு நேர்த்திய அந்த மதில் சுவர் எல்லாத்தையும் கருங்கல் மாதிரியான கற்களை எல்லாம் வச்சு அவ்வளவு நீட்டாக கட்டியிருக்கிறாங்களென்று உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். இந்த அகழியை தாண்டித்தான் சிரியாவுக்குள்ளேயே போக இயலும். அப்போ முந்தின காலத்தில் பாதுகாப்புக்காகத்தான் இப்படியான ஏற்பாடுகளை அரசர்மார் செய்கிறவர். இந்த சிகிரியா சம்பந்தமான ரெண்டு வகையான வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, இலங்கைன்ற வரலாற்றை கூறுற நூலாக கருதப்படுற மகாவம்சம் கூறுற கதை ஒன்று இருக்கு. அதாவது காசியப்பன் என்ற மன்னன், தாதுசேனன் என்ற மன்னனுடைய மகன், அவன் வந்து இந்த இடத்தை கட்டி இந்த இடத்தை புனரமைச்சு இந்த இடத்துல அவன் தங்கியிருந்தான்றது ஒரு கதை. அதாவது இந்த இடத்துல இருந்து அவன் ஆட்சி செய்கிறான். தாதுசேனனுக்கு ரெண்டு மனைவிகள். மூத்த மனைவின்ற மகனுக்குத்தான் அரசாட்சி செல்ல போது, அவர் தான் அடுத்த அரசனை வரப்போகிறார். ஆனால் ரெண்டாவது மனைவின்ற மகன் தான் காசியப்பன். அப்போ காசியப்பன் அந்த தம்பியையே கைது செய்து அரசாட்சியை கைப்பற்றிக்கொள்கிறான். இதை கேள்விப்பட்ட முதலாவது மகன் தமிழ்நாட்டுக்கு தப்பி ஓடிடுகிறார். ஆனால் காசியப்பனுக்கு என்ன தெரிய வருதுன்னு சொன்னால், அவன் ஒரு காலத்தில் திருப்பி வந்து தன்னை தாக்கேலும் என்று அவன் பயப்படுறான். அதால் அவன் தெரிவு செய்து ஒளிஞ்சி வாழ்கிறதுக்கு அவன் தெரிவு செய்த இடம்தான் இந்த சிகிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சிகிரியாக்கு முன்னால் அனுப்பி நிற்கிறோம். இதெல்லாம் அனுப்பி வர போகிறோம். இது இந்த உயரம் 200 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு போக முதல் இதை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. இலங்கைன்ற ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், அதாவது மகாவம்சத்தை பொறுத்த வரைக்கும், இதை கட்டினது வந்து காசியப்பன். ஆனால் இன்னொரு ஹிஸ்ட்ரி ஒன்றும் இருக்குது. இது என்னென்னு சொன்னால், இது ராவணன் தான் இதை கட்டினன்ற மாதிரி. அதுக்கு பிறகு தான் காசியப்பன் இதை கைப்பற்றி இங்கே அந்த ஓவியங்கள், இயற்கையான மூலிகைகள், இயற்கையான நிறத்தை பயன்படுத்தி ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சவர்ன்ற மாதிரியும் ஒரு கதை இருக்குது. ஸோ ராவணன் இதை வந்து என்ன மாதிரி பயன்படுத்தினான்னு சொன்னால், ராவண்ட புட்பக விமானம், அந்த விமானம் தரையிறங்குற தலைமை தான் இது இருந்தன்ற மாதிரி ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இங்கே ராவணன் இருந்தன்றக்காக சில ஆதாரங்கள் இருக்குது. அதில் இதுவும் ஒன்றுன்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று நான் வச்சேன். இப்போ திருக்கோணேச்சரம் அங்கே வந்து ராவணன் பட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி ராவணனோட சம்மந்தப்பட்ட பல இடங்கள் இலங்கையில் இருக்குது. இப்போ நுவரேலியாவில் சீதாலி என்ற ஒரு இடம் இருக்குது. அதை மாதிரி ராவணன் இங்கே இருந்தான்றக்கான ஆதாரங்கள் கிடைக்கிறது, அதில் ஒன்று தான் இதுன்னு சொல்லி கதைக்கிறாங்க. ஸோ அதை அப்படின்ற ஒரு கதை ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் இந்த சிகிரியாவுக்கு தான் இப்போ வரப்போகிறோம். மொத்தம் மொத்தமாக 200 மீட்டர் அங்கே என்ன இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிகிரியாவுக்கு வரது முதல் என்ட்ரன்ஸில் ஒரு அகழி மாதிரி ஒன்று இருக்குது. அதை வந்து இதை சுற்றி 9 கிலோமீட்டர் சுற்றுள்ள விலை, இதை சுற்றி அகழி ஒன்று இருக்கிறத சொல்லிடும். அதே மாதிரி வரை ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஒன்று பார்த்துருப்போம். அது வந்து 35 இடத்துல இதை சுற்றி சுவர் அமைக்கப்பட்டிருந்ததை இது வந்து சொல்லிடும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்றதை தான். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் சிகிரியாண்ட மேற்கு வாசராளான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் பார்க்குற அந்த அழிவடை நிலையில் இருக்கிற கட்டிடங்கள் எல்லாமே முந்தி இருந்த கட்டிடத்தின் அத்திவாரங்கள் தான். உண்மையில் இதுக்கு மேலே கட்டிடங்கள் இருந்து அப்படியே காலப்போக்கில் அழிவடைஞ்சிருக்கு. சிகிரியாண்ட குன்றுக்கு அப்படியே முன்பக்கத்தில் ரெண்டு பக்கத்திலையும் தொடர்ச்சியாக பல நீர்த்தடகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் உச்சியில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு மத போட்டின்ற சர்க்கிட் போர்ட் மாதிரி இருக்கும். நல்ல அமைப்பை சரியான அளவில் அது வந்து அமைக்கப்பட்டிருக்கும். கீழே இருந்து மேலே பார்க்கவே நாக்கு தலையிறும். உண்மையாக இவ்வளோ உயரத்துக்கு ஏறணுன்றதே ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும். உண்மையில் இதுன்ற உயரம் 180 மீட்டர்னு சொல்லப்படுது. 180 மீட்டர்னு சொன்னால் 590 அடி உயரம். உண்மையில் இது ஒரு மலைநாட்டில் இருக்கிற ஒரு உயரமாக இருந்தாலும் ஏறுறதுக்கு கொஞ்சம் இதை விட இலகுவாக இருக்கும்னு தான் சொல்லுவேன். என்னென்னா கிளைமேட்டாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இங்கே அப்படியே இல்லை, எல்லாம் வறண்ட காலநிலையெல்லாம். இந்த பாறையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை வந்து அப்படியே செதுக்கி கடினத்தன்மையை நீக்கி அப்படியே பொலிஷ் பண்ணி மார்பிள் மாதிரி வச்சுருக்குறாங்க.
இதே டெக்னிக்கை தான் எல்லா இடமும் இவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஓவியங்களை வரைகிறதுக்கும் சரி, இல்லாட்டி மேலே நாங்கள் போக போக சில இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த சுவர்களை எல்லாம் அப்படியே வளைஞ்சு சுவர் மாதிரி செய்து வச்சுருக்கிறோம். பார்த்தீங்களா, ஒட்டுமொத்த இந்த கட்டடத்தின் அமைப்புகள் எல்லாமே செங்கல்லாலான் கட்டப்பட்டிருக்கு. அடிவாரத்தில் இருந்து இந்த குண்டுண்ட உச்சிக்கு போகணும்னு சொன்னால் எத்தனை படியில் ஏறணும் தெரியுமா? 1200 படியில் ஏறணும். இந்த இடத்துல ஆரம்பத்தில் தேனீக்கள் என்ற தொல்லை நிறையவே இருந்துச்சுது. அடிக்கடி இது இந்த குன்றுக்கு ஏறுறவர்களை தேனி தாக்கி சிலர் மரணமடைஞ்சும் இருக்கிறார்கள். அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இந்த தேனீக்களை கலைக்கிறதுக்கும் வர டூரிஸ்ட் பாதுகாப்பாக போகிறதுக்குமான வழியை செய்து கொடுத்துருக்கணும். சில இடங்களில் இதுன்ற படிகள் எல்லாம் அழிவடைஞ்ச நிலையில் இருக்கிறதுன்றதால அரசாங்கம் இரும்பு பாதைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இது ஏதோ மேலே உச்சியில் நின்றுடுத்த வியூண்டு தவறுதலாக நினைக்க வேண்டாம். இப்போ வரைக்கும் அரவாசி தூரம் தான் நாங்கள் ஏறி இருக்கிறோம். அங்கே நின்று பார்க்கவே அந்த ஒட்டுமொத்த பிரதேசமும் நல்ல அழகாக காட்சி தர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் சிகிரியாவில் இருக்கிற பளிங்கு பாறை. அந்த காலத்திலே அவ்வளோ கொலிசாக செய்து வச்சிருக்கிறாங்க. அதான் ஹாசியப்பன் தன்ட தந்தையான தாது சேனனை கைது செய்து சிறையில் அடைத்து அரசை கைப்பற்றான். அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, தன்ட தந்தையிட்ட நிறைய செல்வம் இருக்குது, அதை அவர் எங்கேயோ மறைச்சி வச்சிருக்கிறாருண்டு. அப்போ சிறையில் இருக்கிற அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட போய் அந்த செல்வம் எல்லாத்தையும் எங்கே மறைச்சி வச்சிருக்கிறான்னு சொல்லி மிரட்டி கேட்க, அவர் ஆசியப்பனை கலா வாவிக்கு குடி கொண்டு போகிறார். போய் அந்த வாவியை காட்டி இதுதான் நான் சேர்த்து வச்சிருந்த செல்வம்னு சொல்ல ஆசியப்பனை கூவம் வந்துட்டு உடனே அந்த இடத்துலேயே அவரை சீமெந்து வச்சு பூசி உயிரோட சமாதி கட்டிடுறான்ற மாதிரியும் ஒரு கதை ஒன்று இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு மாதிரி தீண்ட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அதில் சிங்கத்தின் ரெண்டு காலும் தெரியும். அந்த சிங்கத்தின் தலையும் அரவாசி உடம்பும் முந்தி இருந்திருக்கு, அது இப்போ அழிவடைஞ்சிட்டுதுன்னு சொல்லினோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஏறி போகிறக்கும் படியல் செய்து வச்சிருக்கிறாங்க இரும்பால். இருக்கிற ஒரு சமதரைக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இதுதான் அந்த சிங்கத்தின் கால். இது முதல் ஒரு முழுமையான ஒரு அமர்ந்திருக்கிற சிங்கத்தின் உருவமாக தான் இருந்த என்று சொல்லினோம். அது வந்து அழிவடைஞ்சிட்டு இப்போ அந்த சிங்கத்தின் கால் மட்டும்தான் மிச்சமாக இருக்கு. ஸோ இதோட முடியலை, இதுக்கு மேலே நாங்கள் போகணும். இதில் வந்து வரைக்கும் அந்த ஓவியங்கள் எல்லாம் இருந்தது, அதில் வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவும் எடுக்கிறதுக்கு அனுமதிக்க இல்லை. ஸோ அது எடுக்கலாம் போச்சு. ஸோ நாங்கள் இந்த அழிவடைதலெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால் சிகிரியா நீங்கள் இப்போ பார்க்குற இந்த உருவத்திலான் இருந்ததாக நம்பப்படுது.
நாங்கள் இப்போ மேலே வந்துட்டோம் ஓரளவுக்கு. அந்த கீழே காட்டுற அந்த படி, உங்களுக்கு கீழே பார்க்க அந்த படி தெரியுதானே, அந்த இடத்துல இருந்தா நான் முதல் கதைச்சினேன். இந்த சீரியாவில் இருந்து பார்க்க இன்னொரு குன்று ஒன்று உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த குன்றுக்கு பேர் பிதுரங்கலை. சிகிரியாவை ட்ரோனில் இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்றத நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா இந்த பாதையால் நாங்கள் நடந்து போனாங்க, ஆனால் நடந்து போய்க்க எங்களுக்கு இப்படி தெரிஞ்சிருக்காது. ட்ரோனில் பார்க்க இது எவ்வளவு அழகாக இருக்குன்ற விஷயம் தெரியும். நாங்கள் இப்போ இந்த குன்றின்ற உச்சிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல அத்திவாரத்தை தவிர பெரிசா வேறு ஒன்றுமே இல்லை. காசியப்பன் இந்த குன்றை வடிவமைச்சான்ன்றது விட இதற்கு இன்னொரு வரலாறு ஒன்று இருக்குது. இந்த குன்று ராவணனால் பயன்படுத்தப்பட்ட இடம்ன்றது. இந்த குன்றுலான் ராவணன் தன்ற புஷ்பக விமானத்தை தரையிறக்கினான்ன்ற மாதிரியான பல கதைகள் இந்த குன்றை பற்றி கூறப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அத்திவாரம் தான் இந்த குன்றின் மிக உச்சியில் இருக்கிற அத்திவாரம். இது அரசன் பிரதான மாளிகையாக இருந்திருக்கலாம். ராவணன் கதை உண்மையாக இருந்தால் ராவணன் புஷ்ப விமானம் இறங்குற இடமும் இதாகத்தான். சீரியாண்ட உச்சி பகுதியும் சமதரையாக இல்லை. ஏற்ற இறக்கங்களோட பல தளங்களை இருக்கிற மாடிகள் போல கணக்க அமைச்சிருக்கிறாங்க. அப்போ உச்சிக்கு போன பிறகும் கணக்க படிகள் இருக்குது. சில இடத்துல குளங்கள் வெட்டி இருக்கிறாங்க. இவ்வளவு உச்சியில் அரசன் குளிக்கிறதுக்காக தடாகங்கள் கூட வெட்டப்பட்டிருக்கு. இது கல்லால் உருவாக்கப்பட்ட இருக்கை. இந்த இடத்துல மழை நீரை சேகரித்து அதை குளத்தில் தூக்கி வச்சிருந்து அதை பயன்படுத்துறதுக்கான முறைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ராவணன் உடல் எங்கே புதைக்கப்பட்டிருக்கும் அல்லது மறைக்கப்பட்டிருக்கும்ன்றதுக்கான தேடல் பலர்கிட்ட இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது. அதில் ஒரு கட்டத்தில் வந்து அந்த ராவணன் உடல் சிகிரியாவில் மறைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் பலர் நம்பினர். இவ்வளவு அரசியல் பிரச்சனைகளில் மற்றவர்களிடமிருந்து மறைஞ்சிருக்கணுன்றக்காண்டி இந்த இடத்தை தெரிவு செய்திருந்தாலும் காசியப்பன் கலை உணர்வில் உச்சத்தில் இருந்தான்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஓவியங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இயற்கையாக உருவாக்கப்பட்ட வண்ணங்களை பயன்படுத்தி தான் இந்த ஓவியங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் கடைசியாக காசியப்பன் எதுக்கு பயந்தானோ அது நடந்துட்டுது. காசியப்பன்ற சகோதரன் தமிழ்நாட்டில் இருந்து படகளை திரட்டி கொண்டு வந்து இந்த இடத்த கேப்பேற்றிடுறான். இதால் அந்த மன்னன் வேறு வழி இல்லாமல் தண்ட காலத்தை தானே வெட்டி தற்கொலையும் செய்து கொள்கிறான்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.